Thank you. Yes, can we start? Okay, wow, good to go. Yes. அருண் வாழ்த்துக்கள். ரெட்ட தலை செமையா இருக்கு டைட்டில். ஆக்சுவலா தமிழ்நாட்டுல ரெண்டு தலை ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க, ஒன்னு அஜித் அண்ட் தோனி. ஒரே ஓவர் நைட்ல, அதாவது ஒரே மேடையில நீங்க வந்து ரெட்ட தலை ஆயிட்டீங்க. ஸோ இது எப்படி ஃபீல் பண்றீங்க? இதுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிருக்கீங்க? தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் எல்லாருமே இந்த டைட்டில் கேட்டோன்னா அவ்வளோ ஒரு எக்ஸைட் ஆனோம். நீங்கள் சொன்ன மாதிரி தலைன்றது சம்திங், இட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல், தமிழ்நாட்டில் ஒரு பவர்ஃபுல் வேர்டு. ஸோ இந்த கதை வந்து ஆக்சுவலாக இப்போ இட் நீடட் தட் பவர்ஃபுல் டைட்டில். ஏன்னா அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே அந்த மாதிரி அமைச்சிருக்காரு திருக்குமரன் சார். நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் மெனக்கடல் இருக்குது இந்த படத்தில். என்னோட பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, இட்ஸ் கோன் டு பி அ சேலஞ்ச் அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார் இட். ஸோ திருக்குமரன் சார் கூட ஸ்டார்ட் பண்ணி, பிகாஸ் நம்ம ஃபோட்டோஷூட்லேயே எனக்கு தெரிஞ்சுது அவரோட அந்த இன்வால்மெண்ட் இல்லை, அது ஒரு ஏனோ தானோன்னு பண்ணாமல் ஒவ்வொரு விஷயமும். ஏன்னா அவர் வந்து கீழே உட்காந்துட்டு சில அந்த போஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என் விரல காலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏன்னா அது வந்து ஒன்று வந்து தனியாக எடுக்கணும், இன்னொன்று வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக என்னை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அதுலேயே தெரிஞ்சது தட் இன்வால்மெண்ட் ஹி ஹேஸ். ஸோ நிச்சயமாக இட் வி அ குட் எக்ஸ்பீரியன்ஸ்னு நினைக்கிறேன். வெயிட்டிங் ஃபார் இட். வி ஸ்டார்டிங் திஸ் மந்த், 29th ஆரம்பிக்கிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ குட் ஜர்னி. ஏன்னா அபிஷியலாக அவர் வந்து ஏற முருகாஸ்டேருந்து அந்த டைட்டில் வாங்கிட்டாரு, பட் அன்அபிஷியலாக நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும் இந்த டைட்டிலுக்கு. நிச்சயமா நிச்சயமா, அதுக்கு தான் நாங்கள் உழைக்க போகிறோம். அண்ட் தேங்க்யூ முருகதாஸ் சார், ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த டைட்டிலை வச்சிருந்தாருன்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ முருகதாஸ் சார் ஒன்ஸ் அகேன் ஃபார் கிவிங் திஸ் டைட்டில் ஃபார் அஸ். ஐ திங்க் வி வில் டூ ஜஸ்டிஸ் டு இட். தேங்க்யூ. தேங்க்யூ. இல்லை சார், அந்த இன்னொரு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சேஞ்ச் இருக்குது. அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும் ஏன் அது ஒன்றா இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் படம் ஸ்கிரிப்டா வரும்போது உங்களுக்கு புரியும். இருக்கு சார், விஜய் சார் டைட்டில் பத்தி தான் ஒரு கேள்வி. என்ன சொல்லிட்டீங்க என்னன்னா, இது வந்து தலை அஜித் கூட வந்து நீங்கள் படிச்சு நடித்த ஒரு படம் ஒன்று இருக்கு சரிங்களா, அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் டவுனில் இருந்தீங்க, ஆனால் அவர் கூட நடித்த பிறகு வேறு லெவல் ஆகிட்டீங்க. அவருக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு லெவலும் இப்போ அதிகமாகிடுச்சு சரிங்களா. இப்போ அதனால வந்து தலைன்னு போட்டால் படம் வந்து நல்லா எடுத்துக்கும், அவங்க தலை ரசிகர்லாம் வந்து நம்ம கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் பண்ணுறீங்களா? அது வந்து அவர்கிட்ட கேளுங்க, அது அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா இது வந்து படத்துக்கான ஒரு டைட்டில். ஸோ நிச்சயமாக ஐ திங்க் அது வந்து நீங்கள் படம் பார்க்கும் போது அந்த படமே சொல்லும், அது அதுக்கான ஒரு விஷயத்த சொல்லும். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தலை ஃபேன்ஸ் ஸ்டார்டட் லைக்கிங் மீ, என்னை வந்து விரும்ப ஆரம்பித்தாங்க, என்னை வந்து ஆதரித்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லா தரப்பின ஃபேன்ஸுமே என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க இல்லை, எல்லா ஃபேன்ஸும் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஸோ இங்கே நான் இருக்கிறது எல்லோரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு, என்னால் என்ன புதுசாக ஒவ்வொரு படத்துலேயும் வித்தியாசமாக பண்ண முடியும் அப்படின்றத, நான் அவங்கள எக்ஸைட் பண்ணக்கூடியவளை என்ன என்னால் பண்ண முடியுன்றது தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கான வரவேற்பு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நிச்சயமாக அந்த உழைப்பு என்னோடய ஒவ்வொரு படத்துலேயும் இருக்கும், அதே மாதிரி இந்த படத்துலேயும் அதுக்கான உழைப்பு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அது அந்த டைட்டிலுக்கான விஷயம் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு சார். இந்த படத்தில் பேர் படையும் நடிச்சிருக்கீங்க, சி பேக்கில் வந்து அது மாதிரி இருக்குது, ஏன் எதனால் இந்த பேர் படையாக நடிக்கணும்? ப்ளஸ் இந்த 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 ஸ்டில்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் கோயிலில் போனீங்கன்னா இது மாதிரி ஸ்டில்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, பேர் பாடியாக சம்திங் விஷயம்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது அது குறிக்கிற மாதிரி எதாவது இருக்கா? இல்லைங்க, நான் சார் சொன்னாங்கல்ல திருக்குபுரம் சார் சொன்ன மாதிரி, இட்ஸ் ஒரு பெயிண்டிங்லேருந்து அது ஒரு இன்ஸ்பயர் ஆனார். அவர் ரோமன் பெயிண்டிங்லேருந்து அது வந்து இன்ஸ்பயர் ஆனார். ஸோ அது அவர் என்கிட்ட காட்டும் போது, சார் இந்த மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ் தான் என்கிட்ட காமிச்சார். நான் ஃபஸ்ட்டு, சார் அது நீங்கள் அப்படியே பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஆப்போசிஷன் பார்ட்டி வந்துடும், அதை ஒரு மறைமுகமாக நம்ம ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் வெங்கட்ராம் சார் ஷூட் பண்ணார். அண்டு இன்றைக்கி இந்த அவுட்புட்டை அதனால் கிடைச்ச ஒரு விஷயம். அண்டு ரெண்டு பேர் சொன்னார்ல, ரெண்டு மிருகங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஐ ஃபெல்ட் அது ஒன்று கிடச்சிச்சு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில். ஸோ இன்றைக்கி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி அதை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஆடியன்ஸ் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நான் இன்னும் ஃபோனை ஓப்பன் பண்ணலை, ஓப்பன் பண்ண தான் தெரியும் அதோட கமெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ சார். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வில்லனா ரொம்ப நாள் ஹீரோவாக பண்ணியிருந்தீங்க, தலையோட படத்தில் அஜித்தோட படத்தில் நடிச்சிங்க, அவர்கிட்டருந்து இப்போ ரெட்டத்தலைங்கிற அந்த டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு கால் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா
அவருக்காக நீங்கள் வந்து உங்கள் கேட்டர்லேருந்து இறங்கி நடிச்சு கொடுத்தீங்க வில்லனா. ஆனால் அது உங்களுக்கு நல்ல பேர் அவர் சொன்ன மாதிரி ஏற்படுத்தி தந்தது. இப்போது தலைவர் இதை எப்படி எடுத்துப்பார், அதாவது அஜித் எப்படி எடுத்துப்பார், உங்களுக்கு அந்த ஃபோன் பாராட்டு வரும் அந்த டைட்டிலை பார்த்தோன்னே. ஏன்னா எனக்கு தோணுச்சு பார்த்தோன்னே, ஏன்னா அஜித்தும் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், எப்படி எதிர்பார்க்குறீங்க? நிச்சயமாக அவர் ஐ திங்க் ஃபஸ்ட் லுக் அப்ரிஷியேட் பண்ணுவார், பார்த்துருந்தா கண்டிப்பாக அதை அப்ரிஷியேட் பண்ணுவார்ன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் டைட்டிலை பார்த்தோன்னே அவர் டக்குன்னு ஒன்று யோசிப்பார், ஓ பரவாயில்லையே அப்படின்னு ஏதோ யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் படம் வரும்போது ஐம் ஷுர் இட் வில் பி அப்ரிஷியேட்டட் அண்ட் சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஜஸ்டிஸ் பண்ணுவோன்னு நம்புகிறேன். டைரக்டர் சார் இதில் வந்து ரெட்டத்தலை தானியா ஹோப்பு கூட இருக்கிற தலைக்கு அதிக ரொமான்ஸ் சீனா இல்ல அப்பா அம்மா? சாரி சித்தி, ஏன்னா அவங்க பேரும் மனப்பாடம் பண்ணி இவங்களை நல்லா தெரியும். தானியா ரவிச்சந்திரன், அவங்க கூட உள்ள தலைக்கு ரொமான்ஸ் ஜாஸ்தியா, சித்தி கூட உள்ள தலைக்கு ரொமான்ஸ் ஜாஸ்தியா? ஏன்னா நீங்க மிருகன் வேற சொல்லிட்டீங்க ரெண்டு பேருமே, அதாவது ரெண்டு தலையுமே, யார் கூட ரொமான்ஸ்? ஏன்னா இங்க வீரம் நல்லா தெரியுது ஸ்கிரீன்லயே, ரொமான்ஸ் யார் கூட ஜாஸ்தி? இவ்வளவு கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு நான் படிக்கலைங்க, கஷ்டமானதா இருக்கு. சார் அருண்ஜி சார், ஒன் மோர் க்வெஸ்சன். சரிங்க சார், நீங்க ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு, ஸோ உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ்ல இவங்க தான் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யாரு சார்? அண்ட் வந்து உங்களுடைய கேரக்டர்ல இருந்து ஓமை டாக் படத்தில் இருக்கட்டும், வுல்வரின் ஹியூ ஜாக்மனோட அந்த ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும், அதே மாதிரி என்ன இருந்தாலே நீங்க சவுட் பண்றதா இருக்கட்டும், சில ரன்னிங்கா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ அதுதான் இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்னு தோணுச்சு. ரைட்டா, உங்களுடைய ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? இல்லை, இன்ஸ்பிரேஷன் அப்பாவே இருக்காங்க. நீங்கள் காளி படம்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அப்பா ரஜினி சார் பண்ண படத்துலலாம் அவங்க அப்போ அப்படி யூஸ் டு ஒர்க் அவுட். இன்னமும் நான் வந்து அப்பாவோட டம்பிள், அதாவது நம்ம நார்மல் டம்பிள் இல்லை, அந்த காஸ்ட் பண்ணுவாங்கல்ல அயனில் இருக்கும் ஒரு ஃபுல் மோல்டு வச்சு ஒன்று, அது ரெண்டு வச்சு பண்ணுவாங்க அவங்களோட கரலக்கட்டெல்லாம் வீட்டில் இருக்கும் அந்த டைம். ஸோ நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. எம்ஜிஆர் சார் வாஸ் அந்த டைம்லேருந்தே அவரோட ஃபிசிக்கை பார்த்து ரசித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒரு காலகட்டத்திலையும் ஒருத்தர் கமல் சார் பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. பட் நான் வந்து இன்ஸ்பயர் ஆனது ரித்திக் ரோஷன். அண்ட் இங்கே நம்ம பாலிவுட்டில் சொல்லணும்னா அவர், ஏன்னா பிகாஸ் ஐ ரியலி லைக்ட் த வே ஹி வாஸ் ப்ரெசன்ட் அவர் ஃபஸ்ட்டு படத்துலேயே அவர் வந்த விஷயம். ஏன்னா அதெல்லாம் நான் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அது நடந்தது. ஸோ அப்போ அது ஒரு பெரிய இதுவாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு முன்னாடிலேருந்து எனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் உடம்பு நல்லா வச்சுக்கணுன்றதுலேயும் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் இங்கே வீட்டில் இருக்கும் போது. ஸோ அது ஒரு இதுவாக ஆயிடுச்சு எனக்கு. அண்ட் ப்ளஸ் நிறைய பேர் இருக்காங்க ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா, சில சிஸ்டாலனாக இருக்கட்டும், இல்லை நம்ம அர்னால்ட் ஸ்வாஷ்நேகராக இருக்கட்டும், எல்லாருமே அந்த போஸ்டர்ஸை வச்சு தான் நம்ம போயிட்டுருந்தோம். ஸோ தட்ஸ் ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் இஸ் தேர். அண்ட் ப்ளஸ் ஒரு ஆக்டருக்கு ஐ திங்க் நான் வந்து ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ திங்க் ஒரு ஆக்டருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஐ திங்க் ஃபிசிக் இருக்கணும். ஏன்னா பிகாஸ் அது நிறைய விஷயங்கள் நமக்கு ஈஸியாக பண்ண முடியுது இல்லை. ஸோ அது நம்ம மைண்டில் வச்சு தான் ஐ ரியலி லவ் மெயின்டைனிங். ஸோ எல்லோரும் சொன்னாங்க இவ்வளோ வருஷம் எப்படின்னா, இட்ஸ் ஆக்சுவலி ஐ லவ் டூயிங் இட் அண்ட் ஐ கீப் டூயிங் இட். தட்ஸ் ஆல். ப்ரொடியூசர் தான், ப்ரொடியூசர் சார் கேட்டுருக்கோம் சார். நீங்கள் பேசும்பொழுது ஒரு இது சொல்லியிருந்தீங்க, இந்த ஃபிசிக்கல் பற்றி உடம்பு பாடியை. ஸோ பாலிவுட்டை கம்பேர் பண்ணியிருந்தீங்க, ஆனால் ஆக்சுவலாக நம்ம இதுலேயே தமிழ்நாட்டிலேயே வந்து சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் இன்னமும் அப்படி தானே வச்சுருக்காரு. ப்ரொடியூசர் கிட்ட கேட்குறேன், இல்லை நீங்கள் அப்போதுலேருந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க, நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம ஹீரோக்கள் நிறைய பேர் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சரத்குமார் சார் இருக்கார், ஏன் அவரை சொல்லாமல் நீங்கள் பாலிவுட்டு அந்த சைட்லாம் போயிட்டுருக்கீங்க? ப்ரொடியூசர் வந்து சொன்னார் அண்ணான்னு கூடுவோம். அவர் வந்து காலாகாலமாக எங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு முன்னோடி. ஓகே, எப்படி தமிழ் சினிமாக்குள்ளே வந்து ஃபிட்னஸ் எவ்வளோ முக்கியங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து அதை நிரூபித்தவர் வந்து அவர். அவர் இப்போ நீங்கள் இப்போ சொல்லி காட்டுறதுனால நாங்கள் வந்து அதை ஆமாம், அது 100% கரெக்டுன்னு நாங்கள் வந்து சொல்கிறோம்.
அருணை பற்றி பேசுனதுனால வேற யாரையும் இக்னோர் பண்ணியோ மருத்துவம் இது வந்து பேசவே இல்லை, 100% ஒத்துக்கிறோம். கண்டிப்பா இருக்கு, கதை கேட்டு பண்றோம் பட் கண்டிப்பா இருக்கு, அது நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் 100%. சாரி கொஞ்ச மாசத்துல தெரிஞ்சிரும். Thank you so much. பாராட்டுகளுக்கு நன்றி. ஆனால் நீங்கள் முன்னாடி சொன்ன விஷயம் அப்படி கிடையாது. ஐ திங்க் இது எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பாலா சார் மாதிரியான ஒரு டிரெக்டர் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சிரமமாகவே தெரியல, ஏன்னா அது வந்து விருப்பப்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும் போது எந்த நேரத்துலேயும் எனக்கு ஒரு சின்ன ஒரு சிரமம் கூட எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ லவ்ட் ஈச் அண்ட் எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி மினிட், ஒவ்வொரு செகண்டும் அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய எக்ஸைட்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக படம் வரும்போது அது ஒரு வேற ஒரு விஷயம், உங்கள் எல்லாருக்கும் ஒரு வேற ஒரு பரிமாணத்தில் கண்டிப்பாக பாலாசர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் அது ஒரு வேற ஒரு விஷயம் ஒன்று கொண்டு வந்திருக்காரு. ஐ ஆம் எக்ஸைட்டட் அண்ட் ஐ ஆம் ஷுர் ஆடியன்ஸுக்கும் அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், உங்கள் அப்ரிசியேஷனுக்கு நன்றி. பட் ஆல் தி ஆக்டர்ஸ் ஆர் ஃபினாமினல், ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்கவுங்க தி ஆர் ஃபினாமினல். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி, பாலா சாருக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ என்டையர் டீம்.